முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு தொடக்க விழா குறித்து ஆலோசனை. பந்தயம் சூதாட்டங்களை கட்டுப்படுத்துவது மாநில அரசுகளின் அதிகார வரம்பிற்குள் தான் உள்ளது. மக்களவையில் ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் எழுத்துப்பூர்வ பதில். விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்கடன்கள் வழங்க 14,000 கோடி ரூபாய் நிதி. வட்டியில்லா கடனாக மட்டுமே 1,500 கோடி ரூபாய் வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. 23 லட்சம் விவசாய மின் இணைப்புகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க 6,536 கோடி ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் 127 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு. 2,500 கிராம ஊராட்சிகளில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. ஒன்றிய பாஜக அரசின் பிடிவாதத்தால் 7வது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். ஆன்லைன் சூதாட்டம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அனுமதி மறுப்பு. பாஜகவினரின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க அனுமதி தர வேண்டும். மக்களவை சபாநாயகருக்கு ராகுல் காந்தி மீண்டும் கடிதம். சன்னரக நெல்லுக்கு 100 ரூபாயும் பொது ரக நெல்லுக்கு 75 ரூபாயும் குவிண்டாலுக்கு கூடுதலாக வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன்னிற்கு 195 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. நியாய விலைக்கடைகளில் கேழ்வரகு கம்பு விநியோகிக்க நடவடிக்கை. அரசு நிறுவனங்கள் கல்வி நிலைய விடுதிகளில் சத்துள்ள சிறுதானிய உணவு. வெளிநாடு சென்று வேளாண் தொழில்நுட்பம் கற்று வரும் விவசாயிகளுக்கு உதவ 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் அறிவிப்பு. அங்கக வேளாண்மையில் சிறப்பாக செயல்படும் விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் பெயரில் விருது. 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் பாராட்டு பத்திரத்துடன் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும். சோழவந்தான் வெற்றிலை பன்ருட்டி பலா உள்ளிட்ட 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை. ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி மாவட்டங்களில் மிளகாய் உற்பத்தியை அதிகரிக்க மிளகாய் மண்டலம் அமைக்கப்படும் எனவும் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு.